அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் அலப்பப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, குடும்ப அட்டைகளுக்கு தற்போது 5 கிலோ அரிசி கூடுதலாக வழங்குறேன்னு சொல்லி பிரதம மந்திரி கரீப் கல்யாண் திட்டத்தின் மூலமாக வழங்குவதாக பிரதமர் அவங்க வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. அது இந்த மாதம் நடைமுறைக்கு வந்துள்ளது. அதில் வந்து நேற்று நான் நியாய விலைக்கடைக்கு போகும்போது அரிசி வந்து 5 கிலோ கூடுதலாக தாரேன்னு சொன்னாங்க. எங்கள் வீட்டில் என் கடுக்கு மூன்று நபர்கள் உள்ளதுனால 15 கிலோ கேஜி அடிஷ்னலாக கொடுக்கணும். ஆனால் ஏற்கனவே 12 கிலோ உண்டு. இது டிஃப்ரென்ஷியல் வந்தது. அவங்க வந்து இல்லை, இந்த மாதம் உங்களுக்கு ஒதுக்கீடு பண்ணது கூடுதலாக 15 கிலோவும் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துட்ருக்கக்கூடிய இதில் வந்து கொஞ்சம் லெஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆனாங்க. அந்த டீட்டெயில் தான் இன்றைக்கி நம்ம தெளிவாக பார்க்க இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதம் எவ்வளோ அரிசி கொடுக்க போகிறாங்க, ஒரு தெளிவான ஒரு கால அட்டனை கவர்மெண்ட் சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அதுதான் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோகளும் தனித்தனி தொகுப்புலாக உள்ளது. முதலமைச்சர் முதலில் கையெழுத்திட்ட 5 திட்டங்கள், குடும்ப அட்டை சம்பந்தமாக 9 கனல்கள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தம் 95 கனல்கள், கிராம சபை ஆலோசனை சம்பந்தமாக 7 கனல்கள், கிராம வளர்ச்சி திட்டம் குறித்து 10 கனொலிகள், ஆர்டிஐ குறித்து 28 கனொலிகள், கிராம சபை தொகுப்பு சம்பந்தம் 67 கனல்கள் உள்ளது. டைம் கிடைக்கும் பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பயனுள்ள தந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் சூஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். இது வந்து தமிழக அரசினுடைய கூட்டுறவு உணவு பாதுகாப்பு துறை மூலமாக ஒரு சார்ட் கணக்காக ப்ரிப்பேர் பண்ணி மக்கள் புரிந்து கொள்ள வகையில் எழுத அனுப்பியிருக்காங்க. எனக்கு வந்து கார்டு வந்து NPHH கார்டு, என்னுடைய கார்டு. நான் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு சொல்கிறேன், வழக்கமாக எனக்கு வந்து 3 நபருங்கிறதுனால 18 கிலோ அரிசி ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதம் வந்து அவங்க எனக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறது 15 கிலோ ப்ளஸ் அடிஷ்னலாக 15 கிலோ ஆட் பண்ணியிருக்காங்க. SSR NPHH அரிசின்னு சொல்லி மொத்தம் 30 கிலோ எனக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. PHH கார்டில் இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி இந்த மாதம் அவங்களுக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறது 3 நபர்னால் 15 கிலோ, பிரதம மந்திரியுடைய கரீப் கல்யாண் அந்த திட்டத்தின் மூலமாக 15 கிலோ சேர்த்து 30 கிலோ அரிசி. இதே AAY கார்டில் இருக்கவங்க அவங்களுக்கு வந்து ஏற்கனவே ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறது 35 கிலோ, இந்த மாதம் 15 கிலோ சேர்த்து 50 கிலோ அரிசி வாங்குவாங்க. அவங்க வீட்டில் 5 நபர் இருந்தாங்கன்னா 60 கிலோ அரிசி. ஒவ்வொரு கார்டு AAY கார்டு PHH கார்டு NPHH கார்டுக்கு ஒரு நபர்னால் இந்த மாதம் இப்போ AAY கார்டில் ஒரே ஒரு நபர் மட்டும்தான் இருக்காங்கன்னா 40 கிலோ அரிசி, அதே PHH கார்டாக இருந்தால் 12 கிலோ அரிசி, NPHH இருந்தாலும் 12 கிலோ அரிசி. மோஸ்ட்லி இதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் ஒன்றும் இல்லை. PHH-க்கும் NPHH-க்கும் சேமாக தான் கிட்டத்தட்ட இருக்குது. மேலே ஸ்டார்டிங்கில் ஆனால் கீழே போகும்போது PHH கார்டுக்கு வந்து ரொம்ப கூடுது. 16 நபர் இருந்தாங்கன்னா 80 ப்ளஸ் 120 கிலோ, ஆனால் NPHH கார்டுக்கு 40 கிலோ தான். 3 நபருக்கு மேலே எத்தனை நபர் வந்தாலும் NPHH கார்டில் வெறும் 40 கிலோ தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் 4 ரோஸ் மட்டும் சேமாக வருது. அதுக்கப்புறம் NPHH கார்டில் வந்து எத்தனை நபர் இருந்தாலும் 16 நபர் இருந்தாலும் 40 கிலோ தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதே PHH கார்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 160 கிலோ ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கு மேலே உங்கள் கார்டு டைப், உங்கள் கார்டு என்னங்கிற ஃபஸ்ட் பார்த்துக்கிடுங்க. எத்தனை மெம்பர்ஸ் உங்கள் கார்டில் உறுப்பினராக இருக்கீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு நேராக ரெண்டையும் ட்ராக் பண்ணால் கரெக்டான ஆன்சர் உங்களுக்கு இதில் எவ்வளோ அரிசி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஏன் அந்த பதிவை நான் வெளியிட்டேன்னு நீங்கள் கேட்கலாம். என்னுடைய ஊரில் வந்து வழக்கமாக எங்களுக்கு இத்தனை கிலோ தருவீங்களே அப்படின்னு சொல்லி நானும் முதல்ல யோசித்தேன். அப்புறம் ஆன்லைன் வெப்சைட்லேருந்து செக் பண்ணேன், எனக்கு அலகேட் பண்ணிக்க இவ்வளோதான் புரிந்து கொண்டு நான் மீதி வந்துட்டேன். ஆனால் நிறைய பேர் என்ன கேட்டாங்கன்னா, வழக்கமாகவே எனக்கு இத்தனை கிலோ உண்டு, 30 கிலோ உண்டு, இந்த மாதம் 15 கிலோன்னு 45 கிலோ தரணுமே, ஏன் தரலன்னு அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் ரைஸ் பண்ணாங்க. ஸோ இந்த இது கவர்மெண்ட் சைட்லேருந்து வெளியிட்டிருக்கதா ஒரு காணொலியாக வெளியிட்டு மக்களுக்கு பயந்தால் பயனுள்ளதாகவும் ஒரு தெளிவு கிடைக்கும் என்று இந்த காணொலி இந்த நாளில் வெளியிட்டிருக்கோம். இந்த இமேஜோட லிங்க் வந்து வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துடுங்க. என்னுடைய இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.